புத்தரின் முன்பாக அவரது சீடர்கள் பலர் அமர்ந்திருந்தனர். தினமும் அவரிடம் புதிது புதிதாக விஷயங்களையும் தெளிவையும் கற்று வந்ததால் அனைத்து சீடர்களின் முகத்திலும் இன்று என்ன என்று எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது. ஏதாவது புதிதாக இன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிகுந்திருப்பதை புத்தர் அவர்களது முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டார். அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார். ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு காலம் என்றார். அனைவருக்குமே பதில் தெரியும் என்பதால் கூட்டத்தின் நடுவிலிருந்து வேகமாக எழுந்த ஒரு சீடன் 100 வருடங்கள் என்றான். புத்தர் அவனை பார்த்து புன்னகைத்தார். அதே புன்னகையுடன் தவறு என்றார். சீடர்கள் அனைவரும் திகைத்தனர். ஒரு மனிதனின் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் இல்லையா? அப்படியானால் எவ்வளவு காலமாக இருக்கும்? 100 ஆண்டுகளுக்கு மேல் மனிதன் வாழ்வது என்பது அத்தி பூத்தார் போன்றதுதான். ஆகையால் வருடம் குறைவாகவே இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று கருதினர் சீடர்கள். உடனே ஒரு சீடன் எழுந்து 70 வருடங்கள் என்றான். இதுவும் தவறு என்றது புத்தரின் மென்மையான குரல். 60 வருடங்கள் என்றான் மற்றொரு சீடன். இது கூட தவறுதான் என்றார் புத்தர். இது அனைத்தும் அதிக காலம் என்று எண்ணிய மற்றொரு சீடன் 50 வருடங்கள் என்று கூறிவிட்டு புத்தரின் பதிலை எதிர்பார்த்து மௌனமாக நின்றிருந்தான். புத்தரின் வார்த்தை அந்த சீடனையும் வருத்தம் கொள்ளச் செய்தது. ஆம், அந்த பதிலையும் தவறானது என்று கூறிவிட்டார் புத்தர். சீடர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறது! ஒரு மனிதனால் 50 ஆண்டுகள் கூடவா உயிர் வாழ முடியாது என்று குழம்பி போனார்கள். கொஞ்ச நேரம் தன்னுடைய சீடர்களையே பார்த்து கொண்டிருந்தார் புத்தர். சரியான பதிலை சொல்ல முடியாமல் வருந்துவதை அவர்களின் முகமே காட்டி கொடுத்தது. தன்னுடைய சீடர்களின் மன வருத்தத்தை காண சகிக்காத புத்தர் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். சீடர்கள் வியந்து போனார்கள். அந்த வியப்பு மாறாமலேயே மூச்சு விடும் நேரம் கனப்பொழுதுதானே என்றனர். உண்மைதான், மூச்சு விடும் நேரம் கனப்பொழுதுதான். ஆனால் வாழ்வு என்பது மூச்சு விடுவதில்தான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கணமாக நாம் வாழ வேண்டும். மனிதர்கள் பலர் கடந்த கால சந்தோஷங்களிலும் இன்னும் பலர் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் கவலையிலும் தான் வாழ்கிறார்கள். நேற்று என்பது முடிந்த விஷயம், அது இறந்து போன காலம். அதே போல நாளை என்பது யாரும் அறிந்து கொள்ள முடியாத எதிர்காலம். எனவே அவற்றில் நேரத்தை செலவிடுவது மடமை. அந்த வகையில் நிகழ்காலம் மட்டுமே நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அதை ஒவ்வொரு கணமாக முழுமையாக வாழ வேண்டும் என்றார் புத்தர். கதை நிறைவடைந்தது. இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க அணுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.